என்னுடைய மக்களை படுகொலை செய்தது. ரெண்டு பேரும் தான், இந்த ரெண்டு பேரும் சர்வதேச போர் குற்ற நீதிமன்றத்திலே நிறுத்தி தண்டிக்கப்பட வேண்டும். அந்த தண்டிக்க வேண்டும் என்பதை நீங்கள் மௌனமாக வாக்கு சீட்டிலே அந்த இரண்டு பேருமே யாருக்கும் வழங்காமல் இங்கே இந்த கோரிக்கைகளை முன்வைத்து வந்திருக்கின்ற தமிழ் மக்களுடைய 35 வருட காலம் போராட்டத்திலே தமிழ் மக்கள் பிரிந்து சென்று தனி அரசு அமைக்கக்கூடிய அந்த சுய நிர்ணய உரிமையை ஏற்றுக்கொண்டு ஒரே சிங்கள தலைவர் தளபதி விக்ரமபாகு கர்நாடகா அவர்கள் அவருக்கு வாக்களியுங்கள், இல்லாவிட்டால் எனக்கு வாக்களியுங்கள் என்று நீங்கள் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு இடத்திலே யாழ்ப்பாண குடாநாட்டிலே ஆறில் ஒரு பகுதி உயர் பாதுகாப்பு வலையம் ஹை செகண்டரி ஸ்டோர், 100,000 மக்கள் இடம்பெயர் அழைக்கப்பட்டிருக்கார்கள். மைலிட்டி பலாலி காங்கேசன் துறை இப்படியாக எல்லா இடங்களிலும் பொன்னாலை போன்ற இடங்களிலும் படவராட்சியிலே கருத்துத்துறை கல்வெட்டுத்துறை எத்தனையோ இடங்கள் இதற்கு இடம்பெயர் வைக்கப்பட்டிருக்கார்கள். அவர்கள் துன்பத்திலே மூழ்கியிருக்கிறார்கள். இதற்கு முடிந்தல்ல, இந்த யுத்தத்தின் கொடுமையாக 50,000 மக்கள் கொல்லப்பட்டார்கள், 30,000 பேர் அந்த வீரர்கள் ஆக்கப்பட்டார்கள், 3,000,000 பேர் முள்வேலியிலே அடைக்கப்பட்டார்கள். அந்த அடைக்கப்பட்ட மக்களிலே இன்றைக்கு 2,00,000 பேர் விடுவிக்கப்பட்டிருக்கார்கள். அவர்கள் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், உங்கள் மத்தியிலே அவர்கள் தெருவிலே அலைந்து கொண்டிருக்கிறார்கள். நண்பர்களுடைய உறவினர்களுடைய வீடுகளிலே இருக்க வழி இல்லாமல் உண்ண வசதி இல்லாமல் அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வெறுமனே அரிசி மா சீனி பரப்பு தேங்காய் எண்ணெய் கிராம் கணக்கிலே வழங்கப்படுகிறது. இதை வைத்துக் கொண்டு வாழ முடியுமா? 12 அலுமினியம் தகரங்களை அரசாங்கம் கொடுக்கிறது, நிறுவனங்கள் கொடுக்கின்றன. 12 அலுமினியம் தகரங்களை சாலை மாத்திரை வரை சென்று பிரச்சாரம் செய்ய இருக்கின்றோம். மலையகம் வடக்கு கிழக்கு எல்லா இடங்களிலும் பிரச்சாரம் செய்ய இருக்கின்றோம். ஆகவே இது ஒரு கர்ம யுத்தம், புரிந்து கொள்ளுங்கள். செய்கின்ற படுகொலைகளை செய்துவிட்டு இன்றைக்கு வெற்றம் கேட்டு வாக்கு கேட்டு வருகிறார்கள். ஓஎஸ்சி போனால் இன்னொரு ஓஎஸ்சி வருவார். இது போலத்தான் ஆட்சி மாற்றம் அல்ல, ஆள் மாற்றம். எத்தனையோ மாற்றங்களை நாங்கள் பார்த்து ஆகிவிட்டது. சந்திரிகா அம்மா வந்து வருவார் என்று நாங்கள் சமாதானப்புறம் என்று அவருக்கு வாக்குகளை அளித்தோம். 500,000 பேர் அவலமாக மிகப்பெரிய இடப்பெயர்வை சந்தித்தோம். ஆகவே இந்த வன்னி போரிலே 50,000 மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், 30,000 பேர் அங்க வீரர்களாக்கப்பட்டிருக்கிறார்கள், 10,000 மேற்பட்ட தமிழ்நாடு விடுதலை புலிகள் போராளிகள் மாவீரர்களாக இருக்கிறார்கள். இதற்கு இதுவரை நடைபெற்ற யுத்தத்திலே 1,50,000 மக்கள் இறந்திருக்கிறார்கள், கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 40,000 பேர் தங்களுடைய இன்னுயிர்களை இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக போராடிய அந்த வீர இளைஞர்களும் யுவதிகளும் தங்களுடைய உயிர்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். இந்த 190,000 பேருடைய உயிர் தியாகமும் தேவையற்றது என்று நீங்கள் கருதுகிறீர்களா? அல்லது இல்லை, அல்லது போகட்டும் என்று பார்க்கிறீர்களா? அதற்கு நீங்கள் 190,000 பேர் வாக்களிக்க போகிறீர்களா? இதுதான் எங்களுடைய கேள்வி. ஆகவே நீங்கள் நினைத்து பாருங்கள், ஒரு கௌரவமான அரசியல் தீர்வை நோக்கி நீங்கள் செல்வதாக இருந்தால் நாங்கள் இந்த இருவருக்கும் எங்களுடைய ஆணை சிங்கள மக்களுடைய வாக்குகளிலே வந்துட்டு போகும்.